கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 16:8 இப்படி சொல்லுகிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இங்க ரெண்டு வகை, ரெண்டு இடத்துல வருமானமே வருமானம் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. ரெண்டு வகையில நம்முடைய வருமானத்தை நம்ம பெருக்க முடியும். நம்முடைய வருமானத்தை உண்டு பண்றதுக்கு அநியாயம் செஞ்சும் வருமானத்தை பெருக்கிக்கிடலாம், நியாயமாகவும் நம்முடைய வருமானத்தை பெருக்க முடியும். ஆனா அநியாயத்தின் மூலமா வரக்கூடிய வருமானம் நிறைய வரும், டக்கு டக்குன்னு குமிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நியாயமா வரக்கூடியது சிலேட்டமா குறையும், அவ்வளவுதான். நினைச்ச உடனே மேல வர முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது, அநியாயமாய் நிறைய சம்பாத்தியம் வர்றதை காட்டிலும் நியாயமாய் கொஞ்சம் வருமானம் வந்தா அது உத்தமம். அநியாயமாய் வரக்கூடிய சம்பாத்தியத்தினாலதான் இன்னைக்கு அதை வைத்துக்கொண்டு பணத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்று மக்கள் பணத்தை வீதி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நியாயமான சம்பாத்தியமாயிருந்தால் தேவையற்ற முறைகளிலே நாம் அவைகளை செலவழிப்பதற்கு முயற்சி பண்ண மாட்டோம். தற்செயலாக இன்னைக்கு நான் ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தெருவில் நடந்து போய் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடத்திலே ஒரு வாலிபன் போய் அந்த நகையை அத்துக்கொண்டு ஓடுகிறான். அவன் ஓடிவிட்டான். ஓடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருவர் தேங்காயை வைத்து இளநீ வித்து வித்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு தண்ணீர் தாகம், அந்த இளநீ விற்க ஆரம்பிக்கிறான். ஒரு இளநீ என்ன விலை, 20 ரூபாய். நீ 20 ரூபாய்க்கு வித்தா ஒரு நாளைக்கு எத்தனை விற்கும், அது 50 விற்கும் அல்லது 100 விற்கும். சரி, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், குறைஞ்சது 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 200 ரூபா 400 ரூபா வச்சு நீங்கள் என்றைக்கு மேலே வர்றது என்று இவன் கேட்க, அப்பொழுது அந்த வயோதிப அந்த கடைக்காரர் சொன்னார், 200 ரூபா வந்தாலும் எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது, நான் கவலையே இல்லாமல் மகிழ்ச்சியோடு என் குடும்பத்தை ஓடிட்டு இருக்கிறேன், நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்று அவர் சொல்ல, செயின் அத்தவனுக்கு ஒரு பெரிய மாற்றம். எந்த நபர்கிட்ட அத்தானோ நேராக கொண்டு போய் அவர்கள்ட்ட அதை ஒப்படைச்சான். இன்னைக்கு திருட்டுத்தனமான முறைகளிலே நிறைய வருமானத்தை பெருக்குகிற மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நியாயமாய் வந்த வருமானம் உத்தமம். அப்போ நம்முடைய வருமானம் நியாயமாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தலும் என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உத்தமமான காரியத்தை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.